இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020 வெளியான ஸ்வீட் ஹோம் அப்படின்னு ரொம்பவே வித்தியாசமான ஒரு வெப் சீரிஸ். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம நிறைய வெப் சீரிஸ் பார்த்திருப்போம், ஆனா இந்த மாதிரி சீரிஸை நீங்க பாத்துருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த படத்தோட முதல் சீசன் முதல் எபிசோட். பொதுவா ஒரு படத்துல ஜாம்பிஸை காட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா ஏலியன்ஸை காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல ஜாம்பிஸ், ஏலியன்ஸ், அரக்கர்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய மிருகங்களை காட்டுவாங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படியே மறக்காம ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நட்டநடு பணிக்கு நடுவுல ஒருத்தர் நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதே டைம்ல அவனை சுத்தி நிறைய ஆர்மிக்காரங்க இருக்காங்க. சார் சொல்றத கேளுங்க, நீங்க தயவு செஞ்சு அதே இடத்துல நில்லுங்க, நாங்க உங்களை செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதையெல்லாம் அந்த பையன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். அது மட்டும் இல்லாம இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோவோட கண்ணு பாக்குறதுக்கு கருப்பா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அவனோட உடம்பு ஃபுல்லாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இத பாக்குற ஆர்மிக்காரங்க சொல்லியும் கேட்கல அப்படிங்கிற கோபத்துல நம்ம ஹீரோவிய சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் புல்லட் நம்ம ஹீரோவோட உடம்புல பட்டாலும் கூட அவனுக்கு எதுவுமே ஆகலங்க, அசால்ட்டா நடந்து வந்துகிட்டு இருக்கான். இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம படத்தோட ஹீரோவை வீட்ல காட்றாங்க. அவன் ஒரு கம்ப்யூட்டர் பைத்தியம், எப்ப பாரு கேம் விளையாடிட்டே இருப்பான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவோட அம்மா காரி ரூமுக்கு வெளியில தங்கோ சாப்பிட வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா அதையெல்லாம் அந்த பைய காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேமிலில இருக்க எல்லாருமே எங்கயோ கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவோட அம்மா, அப்பா, அப்புறம் அக்கா காரி இருக்கா பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடே கொரியன் மூக்கா, எப்ப பாரு அந்த கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்கார்ந்திருக்க, அதுக்குள்ள அப்படி என்னதான் வச்சிருக்க, அந்த கேம் அதுக்கப்புறமாக முடியாம வீட்டை விட்டு காலி பண்ணி பக்கத்திலேயே இருக்க ஒரு பழைய அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். தனக்குன்னு யாருமே இல்ல அப்படிங்கிற வழியை தாங்க முடியாம நம்ம ஹீரோ அந்த பில்டிங்கோட உச்சிலேயே நின்னு கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு பெலி டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. இவளை நம்ம பெலி டான்ஸ் காரினே சொல்லிக்கலாம். இவ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க டைம்லயே இவளோட கால ஒரு பபிள் கம் வ
நீ செத்து போயிருவப்பா, அதுக்கப்புறம் நாங்க தான் தாலி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தற்கொலை பண்ணிக்கிற முடிவை நம்ம ஹீரோ கைவிட்டுட்டு நேரா தன்னோட ரூமுக்கு வரா நம்ம ஹீரோ. அடுத்த சீன்ல இந்த பில்டிங்கோட ஒரு வாட்ச்மேனை கட்டுறாங்க. அவங்கிட்ட ஒரு பொண்ணு, எனக்கு யாரோ சாப்பிடறதுக்காக மீனை கொடுத்துருக்காங்க, ஆனா இதையெல்லாம் சாப்பிடறதுக்கு எனக்கு இன்னைக்கு பிடிக்கல, நீங்க வேணும்னா இந்த மீன் எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்ச்மேன் கிட்ட கொடுக்க, சரி ஓகேன்னு அதை வாங்கிக்கிட்டு வர வாட்ச்மேனு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள பார்த்தா அந்த மீன் எல்லாமே கெட்டு போயிருக்குங்க. நாத்தம் குடல புரட்ட அந்த நேரம் பார்த்து இந்த வாட்ச்மேனோட மூக்குல இருந்து பொலபொலன்னு ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. கைய வச்சு கூட தேக்கி பாக்குறான், ஆனா அந்த ரத்தத்தை நிறுத்த முடியல. இதே டைம்ல நம்ம ஹீரோ தன்னோட ரூமுக்கு வரான். அந்த நேரம் பார்த்து இந்த வாட்ச்மேன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோவோட ரூமையே வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். இத பாக்குற நம்ம ஹீரோ, ஹே என்னோட ரூமை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல சார் நீங்க புதுசா இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கீங்க, அதனால இந்த ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்காக தான் உங்க வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இந்த வாட்ச்மேன் சொல்றான். ஆனா இதை கேட்கிற நம்ம ஹீரோ, எனக்கு தலைவலியா இருக்கு, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கதவுல இருக்க லென்ஸ் வழியா வெளியில பாக்குறான். அந்த வாட்ச்மேனு இன்னும் இந்த இடத்தை விட்டு போகவே இல்லைங்க. பாக்குறதுக்கே ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த நேரம் பார்த்து அவனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு போக, அதை பார்த்து இந்த பயபுள்ள அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அடுத்த சீன்ல கிட்டார் வச்சிருக்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க, அவன் லிப்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு லேடி வர, ரெண்டு பேருமே பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது அப்படின்னு அந்த லேடி கிட்ட சொல்றான். ஓ அப்படியாமா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ தள்ளிட்டு வந்து அந்த குழந்தைய வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ட்ராலி, அதை கீழே குனிஞ்சு அந்த கிட்டார் காரி பாக்கையில அதுல குழந்தை இல்ல. பார்த்து ஷாக் ஆகுறான், என்னமா என்னோட குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு அந்த லேடி கேட்கையில, ஆ சூப்பரா இருக்குங்க அப்படின்னு இவளும் போய் சொல்லி சமாளிச்சு அனுப்புறான். லிப்டுக்குள்ள போற அந்த லேடி, நீ வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடையில, இல்லங்க என்னோட ஃப்ரெண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ மட்டும் விவரமா இங்கேயே இருக்கா. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு கண்ணாடி போட்ட கொரியன் டீச்சர் வரான். இவனை
நம்ம டீச்சர் அப்படின்னே வச்சுக்கலாம். இங்க பாருமா கிட்டார் பொண்ணு, அவங்கள நினைச்சு நீ எதுவும் பயப்படாத. அவங்களோட குழந்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு. அந்த வழிய அந்த லேடியால ஏத்துக்க முடியல. தன்னோட குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்லயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதே டைம்ல ஒருத்தன கட்டி போட்டு அவன் மேல சேர போட்டு உட்காந்து ஒருத்தன் நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனை நம்ம ரவுடினே வச்சுக்கலாங்க. இந்த ரவுடி பைய கையில ஒரு போனை எடுத்து அதுல இருக்க போட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணை உனக்கு தெரியுதா அப்படின்னு கீழே கட்டி போட்டு வச்சிருக்கவன் கேக்குறான். அவனும் தெரியல, என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா அதையெல்லாம் கேட்காம இருக்க அந்த ரவுடி இவன் குடிச்சுக்கிட்டு இருக்க சிகரெட்டையே அவனோட வாயில வச்சு அழுத்துறாங்க. இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு தூங்குறான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட காதுக்கு ஏதோ ஒரு சத்தம். என்னடான்னு கதவை திறந்து பார்த்தா வெளியே ஃபுல்லா பச்சையா இருக்க நூடுல்ஸா இருக்குங்க. கீழே செதறி கிடக்கிற நூடுல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ பக்கத்து ரூமுக்கு போக அங்க கரக்கு முரக்கன் சத்தம் கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு பேசுற மாதிரியான ஒரு சத்தமும் கேக்குது. என்னடா சவுண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ எட்டி பார்க்க அங்க ஒரு பூனையோட தலை மட்டும் அப்படியே உருண்டு வருதுங்க. அந்த தலைய ஒரு பொண்ணோட கை வந்து எடுக்கிற மாதிரியும் பாக்குறான். பயபுள்ள பார்த்து அப்படியே அரண்டு போறான். அந்த இடத்த விட்டு மறுபடியும் தன்னோட ரூமுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறமா வெளியில அந்த கதவை தட்டுற சத்தம் கேக்குது. என்னடான்னு நம்ம ஹீரோ அந்த லென்ஸ் வழியா வெளியில பாக்கையில ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம என்ன காப்பாத்துங்க, எனக்கு வெளியில இருக்கவே பயமா இருக்கு, என்ன சுத்தி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இதை பாக்குற நம்ம ஹீரோவுக்கு ஒரு டவுட், ஒருவேளை அந்த பூனைய இவதான் சாப்பிட்டாலோ அப்படின்னு. அதுக்கு முன்னாடி உங்களோட கைய காட்டுங்க, அப்பதான் நான் உள்ள விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா அந்த பூனைய சாப்பிட்டிருந்தா இவரோட கையில ரத்த கரைகள் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம ஹீரோ கைய காட்ட சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ இப்படி சொன்னதுமே அந்த பொண்ணோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே மாறுது. என்னடா கைய காட்டணுமா, ஒழுங்கா கதவை தொற அப்படி இப்படின்னு காட்டு கத்து கத்துறான். அந்த நேரத்துல அந்த பொண்ணோட மூக்குல இருந்து ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரோட கண்ணைய பாக்குறதுக்கு ஒரு ஜாம்பியோட கண்ணா மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, நம்ம ஹீரோட ரூம் கதவியை அந்த பொண்ணு டம்மு டம்னு இடிச்சுக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவுக்கு உசிரே இல்லங்க, பயபுள்ள நடுங்கிக்கிட்டு இருக்கான். கக்கூசுல போக வேண்டியதெல்லாம் இவனோட காலிலேயே கக்கா பண்ணிருவான் போல அந்த அளவுக்கு பயத்துல இருக்கான். கொஞ்ச நேரம் ஆகுது, நம்ம ஹீரோ கதவை திறக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இதை பார்த்ததுக்கு அப்புறமா தாங்க நம்ம ஹீரோவுக்கு உசிரே வருது. அதுக்கப்புறமா கையில ஒரு கம்ப எடுத்துக்கிட்டு இவன் பார்த்த எல்லாத்தையுமே அங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வெளியில போறான். வெளியில போய் பார்த்தா இந்த ஃபுளோர் ஃபுல்லாவே ரத்தமா ஊத்தி கிடக்கு. அந்த நேரம் பார்த்து மாடியில இருந்து அந்த ரவுடி பைய கீழே வர என்ன இலவடா இதுன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான். ஆனா நம்ம ஹீரோக்காரன் இவ்வளவு ரத்தத்தை பார்த்ததால அதே இடத்துல மயங்கி போறாங்க. ஆனா இதை பாக்குற அந்த ரவுடி பைய எதையுமே கண்டுக்காம அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். அடுத்த சீன்ல இந்த கிட்டார் காரி இருக்கா பாத்தீங்களா, அவ அவளோட ரூம்ல இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட ரூமுக்கு போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணு மறுபடியும் இவளோட ரூமுக்கு வந்திருக்கா. இவளை பாக்குறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பி மாதிரியே இருக்கு. இதை பாக்குற இந்த கிட்டார் காரி என்னாச்சு உங்க முகத்துக்கு அப்படின்னு கேட்க அந்த ஜாம்பி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ இந்த கிட்டார் காரியோட ரூமையே டம்மு டம்னு வந்து முட்டுறா. இதை பார்த்து பயப்படுற அந்த கிட்டார் காரி கையில ஒரு பேட் எடுத்துக்கிட்டு உள்ள வந்து அடிக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சத்தமெல்லாம் நிக்க வெளியில போய் கதவை திறந்து பார்த்தா அந்த ரவுடி பயணிக்கிறான். நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்றான். ஒரு பொண்ணு பாக்குறதுக்கே அவ்வளவு பயங்கரமா இருந்தா அந்த பொண்ணு என்னோட வீட்டு கதவையை உடைச்சு உள்ள வர பார்த்தா அப்படின்னு சொல்ல இதை கேட்கிற ரவுடி பைய அந்த கதவுலயே குத்தி இந்த இரும்பு கதவு இந்த அளவுக்கு நெளிஞ்சிருக்கு, இதையெல்லாம் ஒரு பொண்ணால பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். அந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம படத்தோட ரெண்டாவது ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட பேரு லியோ, இருந்தாலும் நம்ம கண்ணாடிக்காரன் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கலாம். இவன் வேற யாரும் கிடையாதுங்க, மாடியில ஒருத்தி டான்ஸ் ஆனா பாத்தீங்களா அவளோட அண்ணன் தான். அதுக்கப்புறமா இங்க இருந்து இவன் கிளம்பி ஏதோ வேலைக்கு போறதுக்காக வெளியில போக பாக்குறான். ஆனா இவன மாதிரியே நிறைய பேரு கீழே கிளம்பி வந்து நிக்கிறாங்க. ஆனா மெயின் கேட்டு பூட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங்கோட செக்யூரிட்டியும் காணாம். இதை பாக்குற எல்லாருமே அந்த செக்யூரிட்டியை பிடிச்சி கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த இடத்துல ஒருத்தன் கடையெல்லாம் வச்சிருப்பான் போல. அந்த கடைக்காரன் இங்க இருந்து வெளியில போறதுக்கான அந்த பட்டனை கண்டுபிடிக்கிறான். இவனும் அந்த பட்டன் அழுத்த இவங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த கேட்டு திடீர்னு ஓபன் ஆக ஆரம்பிக்குது. ஆனா இந்த கேட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்கா. இதை பாக்குற இங்க இருக்க ஒருத்தன் என்ன ப்ரோ என்னாச்சு, யார் நீங்க ப்ரோ, மூஞ்சில மசால் தடவி இருக்கீங்க அப்படின்னு கலாய்க்க வெளியில இருக்கவன் மனுஷன் கிடையாது, அவன் ஒரு ஜாம்பி. அப்படியே அந்த ஜாம்பி தன்னோட வாய வண்ணாரப்பட்ட வரைக்கும் பொளந்து அதுக்குள்ள இருந்து ஒரு நாக்கு எடுத்து இங்க இருக்க ஒருத்தனை புடிச்சு அவனோட ரத்தத்தையே ஏதோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பாக்குற எல்லாருமே அரண்டு போய் ஒண்டி ஒளிறானுங்க. பொதுவா இந்த படத்துல மூக்குல இருந்து ஒருத்தருக்கு ரத்தம் வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களோட உடம்புக்கு ஏத்த மாதிரி தாங்க அவங்களோட உருவமும் மாறும். ரத்தத்தை ஃபுல்லா குடிச்சதுக்கு அப்புறமா வெறும் உடம்ப மட்டும் அந்த ஜாம்பி கீழே போடுதுங்க. அடுத்து யாரையாவது கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாக்கையில நம்ம கண்ணாடிக்கார மட்டும் தைரியமா இந்த தீய அனுப்ப பாத்தீங்களா அந்த ஃபயர் எக்ஸ்டிங்கைசர் அதை எடுத்து போய் அந்த மிருகத்து மேலேயே அடிக்கிறான். என்னதான் அடிச்சாலும் கூட அந்த மிருகம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியில போயிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து இந்த கடைக்காரா இருக்கா பாத்தீங்களா அவங்க கிட்ட இந்த கண்ணாடிக்காரன் இங்க பாருங்க அந்த மிருகம் வெளியில போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அது வெளியில போன உடனே இந்த கேட்டை இழுத்து மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த நேரம் பார்த்து இவன் அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஃபயர் எக்ஸ்டிங்கைசர் இருக்கு பாத்தீங்களா அது காலி ஆகுது. உடனே அந்த ஜாம்பியும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கண்ணாடிக்காரங்க கிட்ட வர அந்த நேரம் பார்த்து இந்த பில்டிங்லயே இருக்க ஒரு ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு அவ ஓடி வந்து இந்த ஜாம்பியவும் சேர்த்து அந்த மெயின் கேட்டுக்கு வெளியில தூக்கி போறான். அந்த நேரம் பார்த்து இந்த கடைக்காரன் பட்டன் அழுத்த கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டு இருக்கு. இதை பாக்குற நம்ம கண்ணாடிக்காரன் அந்த
கேட்டு முழுசா மூடாம போய் தாங்கி பிடிக்கிறான். வெளியில விழுந்த அந்த ஃபைட்டர் பொண்ணு கிட்ட சீக்கிரமா உள்ளவாமா அப்படின்னு கூப்பிடுறேன். எழுந்து ஓடி வரும்போதே அந்த ஜாம்பி திடீர்னு அதோட நாக்க வச்சு இவளோட கால ஒரு காயத்தை போடுது. இதை பாக்குற நம்ம கண்ணாடிக்காரன் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி எப்படியோ இந்த கேட்டுக்கு உள்ள இழுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த கேட்டை மூட உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஜாம்பி சும்மா இல்லங்க, தன்னோட நாக்கியே அந்த கேட்டு வழியா விட்டு உள்ள இருக்க யாரையாவது பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குது. ஃபயர் ஃபைட்டரோட பொண்ணுக்கு பக்கத்துல வரைக்கும் அந்த நாக்கு வந்துருது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நாக்கால உள்ள வர முடியல. ஏன்னா அந்த கேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேட்லயே இடிச்சுக்கிட்டு நிக்குது. அதுக்கப்புறமா உள்ள இருக்க எல்லாருமே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. வெளியில ஒருத்தன் இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட் அப்படின்னு. அப்பதான் இந்த கண்ணாடிக்காரன் ஒரு விஷயத்த சொல்றான், இங்க இருக்கிறது இந்த ஒரு மிருகம் மட்டும் இல்ல, வெளியில பார்த்தா எக்கச்சக்கமான மிருகங்கள் இருக்கு, எல்லா மிருகத்துக்குமே ஒவ்வொரு பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறான். இத பாக்குற எல்லாருமே அப்படியே அரண்டு போறானுங்க, என்ன இலவடா இது அப்படின்னு. ஆனா நம்ம கண்ணாடிக்காரன் கூட இருக்க எல்லாருமே இங்க இருக்க மிருகங்கள் எல்லாமே வெளியில தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இருக்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது இவங்களுக்கு இப்ப வரைக்குமே தெரியல. இதே டைம்ல மயங்கி போன நம்ம ஹீரோவும் தெரிஞ்சு வெளியில இருக்க எல்லா மிருகத்தையுமே மாடியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட மூக்குல இருந்தும் பொல பொல பொலன்னு ரத்தமா ஊத்த அதை நம்ம ஹீரோ கையை வச்சு தேக்க பாக்குறான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி யாருக்காவது மூக்குல ரத்தம் வந்துச்சு அப்படின்னா அவங்களும் ஜாம்பியா மாறிடுவாங்க. அதுதான் இந்த படத்தோட கான்செப்டே. அடுத்தது நம்ம ஹீரோவும் ஒரு ஜாம்பியா மாற போறான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட முதல் எபிசோட முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல மொத்தம் 10 எபிசோட் இருக்குங்க, ஒரே ஒரு சீசன் மட்டும் தான் விட்டுருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே அது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிடலாம். சரி ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். அப்படியே மறக்காம ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா.